கணேஷ் பத்தி நிற்பது கணேஷ் கேமிங் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன மாடல் பார்த்தீங்கன்னா பிட் வார் 2 ஓட part1 கேம்ல ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்க லைக் பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நான் எப்போ பண்ணாமே பாருங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சரி ஓகே யூஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் யூனிட்குள்ளே போகிறோம். அந்த யூனிட்குள்ளே போயிட்டு எப்படி நம்ம பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா லாபத்தில் கொண்டு வரோம் அப்படிங்கிறதான் இந்த கேமோட கான்செப்ட். பிட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஓகேங்களா ஆக்ஷன். ஆக்ஷன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஏலத்துக்கு இருக்கிறது அந்த மாதிரி ஏலத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா விற்க போகிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா டேப் ஆன் ஐட்டம் டு இன்ஸ்பெக்ட் இட். இன்ஸ்பெக்ட்னா என்னன்னா அது எவ்வளோ காசு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஐட்டம் டேப் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு பிட்டு. ஓகே யூஸ் பண்ணா 150 200 ஓகே யூஸ் $200 போட்டாச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா இது பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் கேட்கலாம் ஏன்டா 2 மாதமாக வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட்டு வந்துச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உடம்பு வேறு இப்போ சரில, சரி எப்படியாவது இண்டிபெண்டன்ஸ் டேலையாவது ஒரு வீடியோ போட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். சரி ஓகே யூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ லாபம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்ப்போம். இது 0 இதுவும் 0. பெயிண்டிங்க்கெலாம் அவ்வளோ இது கிடைக்காது. $84 70 போடு லாபம் கிடச்சிச்சு ஈஸ். எவ்வளோ $112 வேறே லெவல் போடு ஈஸ் வேறு லெவல். $112 லாபம் கிடச்சிச்சு. ஓ ஈஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு $112 ஓகேங்களா முதல் யூனிட்டே பார்த்தீங்கன்னா லாபத்தில் நம்மளை கொண்டு போய் விட்டுருக்கு வேறே லெவல்ரா. சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் தான் ஈஸி ஏற்ற போகிறோம். இந்த காரில் ஏற்றி பார்த்தீங்கன்னா நம்மளோட பான் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓ ஈஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு பான் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போவோம். பெஸ்ட்டு ப்ராஃபிட் அட் 5 gold பார். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம $209 பார்த்தீங்கன்னா விற்றுறோம் ஓகேங்களா. விற்று பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதை இன்வென்ட்ரி கொண்டு போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஓ ஈஸ் பார்த்தீங்கன்னா பான் ஷாப் வந்தாச்சு. இப்போ இந்த பான் ஷாப்பில் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த பொருள்லாம் நம்ம விற்க போகிறோம் ஓகேங்களா. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த டைப் ரைட்டரை விற்றுருவோம். எவ்வளோ எவ்வளோடா அதுக்கு கொடுக்குறீங்க? $110 $91 $110 தான் கொடுப்பீங்களா? சரி ஓகே இப்போதைக்கு விற்றுருவோம். நியூ கண்டென்ட் அவைலபிள் என்னது ஹாஸ்டல் ஆக்ஷன் போடு வேறு லெவல் பார்த்தீங்கன்னா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 2 வந்தாச்சு. நம்ம ஒரு புது பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆக்ஷனுக்கு நம்ம இப்போ பார்ப்போம் ஓகேங்களா. சரி இப்போ என்ன சொல்கிறாங்க சர்கன் காப்லர் ஐம் 2 old ஃபார் திஸ் அப்படின்றான். சரி ஓகே மட்டன் ஏய் டேனி ஓல்ட் ஃப்ரெண்ட் ஏதோ சொல்கிறாங்க ஈஸ். நம்மளுக்கு அது தேவை இல்லை ஓகேங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மிஷன் கொடுக்குறாங்க ஈஸ். இந்த 3rd லெவலுக்கு போகிறதுக்கு சில பல மிஷனாக 2rd லெவல் வந்ததுக்கு ஒரு சில மிஷன்லாம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஓஎஸ் போயினா இப்போ இன்வென்ட்ரி அப்படிங்கிற ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம எடுத்துகிட்டு வரல பொருள்லாம் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் இதுதான் யூனிட். ஐ மீன் அந்த ஸ்டோரேஜ் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இன்வென்ட்ரி ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த 2nd ஆக்ஷனுக்கு போகிறோம். ஹாஸ்டல் என்னது யூஎஸ்ஏல இருக்கு போலங்க. பரவாயில்லடா இந்த மாதிரி யூனிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா. அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் தனியாக உங்களுக்கு தனியாக வீடியோவே போடுறேன் இந்த இதை பற்றி ஓகேங்களா. சரி ஓகே இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். $322 ஆரம்பிக்கிறாங்க ஈஸ். பாவீங்களா $100 ஆரம்பிக்கலாம்டா $325 ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விற்க ஆரம்பிப்போம். சரி பிட் பண்ண ஆரம்பிப்போம். 425 இது என்னோட டாலர் போடு. இது பார்த்தீங்கன்னா இனிமே இப்போ நம்மளோட இதே இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கலெக்ட் பண்ணுவோம். 76 119 243 46 49 இது ஒரு 76 இது ஒரு 35 இப்போ பார்த்தீங்கன்னா லாபம் வந்துருச்சு நம்மளுக்கு கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா. 37 ஏகேஸ் $111 லாபத்தோடு இந்த ஆக்ஷனை விட்டு நம்ம போயிருக்கேன் வெளியே போகிறோம் வேறு லெவல்ரா போடு தக்கிட்டு தக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா $111 ஈஸ் லாபம் பார்த்தீங்கன்னா $111 ஓகே ஈஸ் பார்த்தீங்கன்னா 124 இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சர்ச் சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது ரேரான ஐட்டம். இதை பற்றி நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் இதை நம்ம கரெக்டாக விற்க முடியும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதை நம்ம விற்க முடியாது ஓகேங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லெவல் 5 வரணும். இப்போ நம்ம அப்படின்னா லெவல் 5 வரணும். இப்போ நம்மளுக்கு ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அன்லாக் ஆகும் அதை நான் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இதை அன்காமன் இதை போலாம் விற்றுருவோம் ஈஸ். இந்த மாதிரி இந்த பபிள் கம் இது முதல்ல விற்றுருவோம் ஓகே. வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறேன்னா குவஸ்ட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஓ இந்த இது முடிச்சிருச்சு போலங்க ஓகே. பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா ஓகே நான் லெவல் 3 வந்தாச்சு நம்மளுக்கு ஓகே. லெவல் 3 என்ன சொல்கிறாங்கன்னா லாக்ஸ்மித் ஷாப்பு அப்புறம் இன்னொன்று ஏதோ நம்மளுக்கு நல்லா இருக்குது.
என்ன சொல்கிறான்னா, இந்த மட்டை என்ன சொல்கிறேன் சரி, இந்த ஓல்டு காப்ளர் இருக்கார்ல, அவன் என்ன சொல்கிறான்னு, டே நான் ரொம்ப ஓட்டாதான் மட்டை அப்படின்றாரு. ஏ அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, மோளை பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இங்கே ஒரு இஷ்யம் இருக்குது, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லேக் அடிக்குது கொஞ்சம். இது பார்த்தீங்கன்னா இந்த கேமை பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணி தான் எடுக்க முடியும், ஏன்னா சில பல ஆண்ட்ராய்டுக்கெலாம் இந்த கேமை இதுவே கிடையாது இருக்கீங்களா, அளவுடே பண்ண மாட்டாங்க. சரி ஓகே, இப்போ இந்த ஷாப்பை பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிட்டேன். இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, லாக் ஸ்மித் ஷாப் அன்லாக்டு, அதாவது சேவ் பாக்ஸஸ் யூ பை அட் ஆக்ஷன்ஸ் வெல்கம் The locksmith shop and can be open to find incredible items. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம நம்ம ஸ்டோரேஜ் யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சில பல இதெல்லாம் கிடைக்கும். என்னது இது ஸ்டோரேஜ் இதெல்லாம் கிடைக்கும், ஸ்டோரேஜ் லாக்கர்ஸ்லாம் கிடைக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஓப்பன் பண்ணலாடா அப்படின்றாங்க. யூ டோன்ட் ஹேவ் அ சேவ் பாக்ஸ் மைசன் கோ டு அன் ஆக்ஷன் அண்ட் ஃபைன் தம் ஸோ தட் ஐ கேன் ஹெல்ப் யூ டு ஓப்பன் இட். ஓகே தத்தா, நான் போய் ஃபைன் பண்ணிட்டு வரேன், எல்லாம் நீங்கள் அதை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு ஆக்ஷனுக்கு போக போகிறோம். என்னது அனைம்ஸ் ஈவெண்ட்டா, என்னது அமேசிங் காஸ்ட்லே அவுட்ஃபிட்ஸ் ஹியர் அப்படின்றா என்னன்றானா, சி என்னன்னு சொல்கிறானா பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய அவுட்ஃபிட்ஸ்லாம் இருக்குமா, இந்த அவுட்ஃபிட்ஸ்லாம் ரொம்ப வேல்யூபிளானா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஓய் ஸ்பெயினா இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. டேப் அண்ட் ஐட்டம் டு இன்ஸ்பெக்ட் இட், பார்ப்போம் எவ்வளோ டாலர் வரும்ட்டு. 155, 876, 828, ஓகேங்களா. ஓகே ஈஸ், 1000 டாலரில் ஆரம்பிக்கிறேன் ஈஸ். டேய் இது வரைக்கும் 400 டாலரில் ஆரம்பித்து பார்த்துருக்கேன், 100 டாலரில் ஆரம்பித்து பார்த்துருக்கேன், பட் இது வரைக்கும் 1000 டாலரில் ஆரம்பித்து பார்த்ததே இல்லை நிறைய. சரி ஓகே, இந்த இது பார்த்தீங்கன்னா 1000 டாலரில் ஆரம்பிக்கிறாங்கன்னா இல்லை ஏதோ நிறையா லாபம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் பார்த்தீங்கன்னா இதை பிட் பண்ணி எப்படியா நம்ம வாங்கிடுவோம், எவ்வளோ டாலர் போனாலும் வாங்குவோண்ணா இந்த இதுவை. 2400 டாலர் வரைக்கும் நம்ம இதுக்கு செலவு பண்ணிட்டோம். சரி ஓகே பார்ப்போம், 2800 அப்படின்னா ரொம்ப அதிகமாக செலவு பண்ணிருக்கோம். ஆனால் டேய் டேய் கிளவா, மொட்டை சொட்டை கிளவா, டேய் நானே கஷ்டப்பட்டு பை பண்ணிருக்கேன், 3800 டாலர் போயிடுச்சு. நான் பிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அது பாட்டுக்கு 3800 டாலர் கொண்டு போயிட்டானுங்க. அட பாவீங்களா, இது கண்டிப்பாக நஷ்டம் தான். ஏன்னா அந்த ஈவெண்ட்டில் என்ன போட்டதுன்னா, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2200 டாலருக்கு மேலே லாபம் கிடைக்கவே கிடைக்காது, 2500 மேக்ஸிமம் 3000 மேலே லாபமே கிடைக்காது. ஏன்னா 450 டாலர் ஆரம்பிக்கிறானுங்க. சரி ஓகே, இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ண ட்ரை பண்ணுவோம். சரி ஓகே ட்ரை பண்ணுறாடே, 600, 700 இதை பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம பை பண்ணோம், 800 பார்த்தீங்கன்னா பார்ப்போம். நான் 900 என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப 1000 டாலருக்கு மேலே கொடுக்க மாட்டேன், போடு 900 டாலர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இப்போ என்ன தேர்ட் ஆக்ஷனுக்கு போவோங்க. இஸ் இது என்னதுரா புதுசு புதுசாக நல்லாமல் வச்சுருக்கீங்க, ட்ரம்ஸு, ட்ரெஷர் பொட்டி, அப்படின்னா டாய் பாக்ஸு, ஏதோ பார்த்தீங்கன்னா ஏதோ வால் மாதிரி ஏதோ டூத் பீக்னு நினைக்கிறாரு, அது ஏதோ வச்சுருக்கீங்க பரவாயில்லையே. சரி ஓகே, இதையும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது வாங்க ட்ரை பண்ணுவோம், ஏன்னா இது எனக்கு தெரிஞ்ச 1000 டாலர் அது ஒர்த்து இருக்கணும். 650 அடப்பாவீங்களா, ஏற்றி விட்டானுங்க ஐஸ். சரி ஓகே, இதை வாங்குறேன்னா நான் வாங்காமல் போக மாட்டேன்டா, இந்த மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா வாங்கினா நிறைய லாபம் கிடைக்கும். ஓகே யூஸ் பார்த்தீங்கன்னா 1000 டாலருக்குள்ளே எப்படி முடிச்சாச்சு, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ டாலர் லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் யூஸ். 121, 181, 221, 306, 441, 443, 500, 600, 200. ஓகே யூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 140 டாலர் லாபம் கிடச்சிருக்கு. பரவாயில்லடி, 140 டாலர் லாபம் கொடுத்தீங்களா, அதுக்கு சந்தோஷம். இதில் எனக்கு நஷ்டமாக லாபமாக தெரில பார்ப்போம். 3, 180, 54, 20, 28, 46, 300, 26. ஓகே யூஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம லாபத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் தான் இருக்கேன், அது லாபமாக நஷ்டமாக சத்தியமாக எனக்கு தெரில பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 75, 627, 300, 75, 900 போடு, 4, இது 9, 0, 25, இது 82, இது நைஃபு 35, 150. சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி யூனிட்ஸ்லாம் வேணால் 2500 டாலர் இல்லை 2500 கீழே அவ்வளோதான் நமக்கு லாபமே கிடைக்கும், அதுக்கு மேலே லாபமே கிடைக்காது ஓகேங்களா. சரி -526 இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா எப்படின்னா நஷ்டம் வரும்போது தான் மட்டும்தான் வரும் ஓகேங்களா, இது நஷ்டம் போதே மட்டும்தான் வரும். நஷ்டம் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நஷ்டத்தை குறைச்சி விடும். எஸ் பார்த்தீங்கன்னா இப்போ குறைச்சி விடுச்சிச்சு பார்த்தீங்களா, 526 டாலர் நஷ்டம் வந்து இப்போ வெறும் 26 டாலர் தான். சொன்ன மாதிரியே டூத் பிக் தாங்க யூஸ், பரவாயில்லடா.
நான் சொன்ன மாதிரியே டூத் பிக் தான். சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சில ஐட்டம்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் முக்கியமான ஐட்டம்ஸு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துப்போம் ஓகேங்களா. சரி ஓகே, சீக்கிரம்ரா. இது 214, இது 300. ஓகே எஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இதையும் எடுத்தாச்சு நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்வென்ட்ரிக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம விற்றுடலாம், போடு. $3,105 போடுறா. இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வந்தாலும் இதுதான் இஸ் பெரிய விஷயம். $3,000 இது விற்றுட்டேன் பரவாயில்ல. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இன்வென்ட்ரியில் போட்டுடலாம். ஓஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பான் ஷாப்பில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. என்னடா அப்படின்னு போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா என்னது $230 தெரியா. சரி ஓகே, விற்றுடலாம் இப்போதைக்கு. பார்த்தீங்கன்னா விற்றுட்டு இதோ பாருங்கள், இந்த மாதிரி சர்ச் சிம்பிள் இருந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அப்ரைசல், அது நான் சொல்கிறேன். அது நீங்கள் ஒருத்தட்ட கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது விற்றுடலாம். $2,600 போடு. இப்போ நான் அதை பற்றி சொல்கிறேன் ஓகேங்களா. ரிசர்ச் சிம்பிளில் என்னென்னா அது நீங்கள் ஒருத்தட்ட கன்சல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை விற்கணும். எஸ் கைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு level 4 வந்தாச்சு. இப்போ அந்த காலேஜை பார்த்தீங்கன்னா நம்ம அன்லாக் பண்ணிடலாம். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா நான் தெரியாமல் முன்னாடி பார்த்தீங்கன்னா level 5 சொல்லியிருப்பேன், அது பார்த்தீங்கன்னா level 4 தான் ஓகேங்களா, level 5 கிடையாது. எஸ் கைஸ், இப்போ அப்ரைசல் தான் நம்ம பண்ண போகிறோம். அப்ரைசல்லாம் என்னடா அப்படிங்கிறீங்கன்னா அந்த பொருள் உண்மையானதா இல்லை பொய்யானதா, அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பொருளா இல்லை ஒரு சாதாரண ரிப்ளிக்காவா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதா. இதை வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. இப்போ போய் பார்ப்போம் நம்மள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இது கோல்டன் வீடியோ கேம் கேட்ரிட்ஜ், $480 போலங்க, வேற லெவல். எஸ் கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, சர்டிஃபைடு அப்படின்னு வந்தீங்கன்னா இது உண்மையான பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோ கேம் கேட்ரிஜோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறா. சரி ஓகே, அது முக்கியம் இல்லை. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேரான ஐட்டம் பார்ப்போம், இது உண்மையானதா இல்லை போலியானதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா உண்மையான தான், இது சர்டிஃபைடு. இதோட ரியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா $450 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சரி ஓகே, இதோட வேலையை நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா என்ன ரிப்ளிக்காவா, இதுவும் சர்டிஃபைட் தாங்க இஸ், வேற லெவல். ஓகே இஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதோட இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறாங்க, இது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் உண்மையானதா இல்லை போலியானதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது ரிப்ளிக்கா. ரிப்ளிக்கானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையான பீஸ் கிடையாது, ஒரு போலியான பீஸ். அதுதான் ரிப்ளிக்கா அப்படின்வாங்க. ஓஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா தேவையானதாக எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட அப்ரைசல் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்ஷனில் நிறையா இந்த ஐட்டம்ஸ் கிடைக்கும், நிறையா பார்த்தீங்கன்னா ரேரான ஐட்டம்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் இவங்கள்ட்ட கொண்டு வந்தால் இஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இது பண்ணணும், பார்த்தீங்கன்னா அப்ரைசல் பண்ணி அதோட ரிப்ளிக்காவால் சர்டிஃபைட் பீஸாக தெரிஞ்சுக்கணும். சரி ஓகே இஸ், நான் இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களும் எந்த விடுபடுது உங்களுக்கு கணிச்சு பலச்சி கணிச்சு கேமிங் தமிழ். பாய் 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 பாய், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.